தூய்மை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக 600 பேர் ஒன்றாக இணைந்து தூய்மை பணியில் ஈடுபட்டு அசத்தினர். தூய்மையான நகரமாக மாற்ற வேண்டும் என மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் ஒரே நேரத்தில் 6 முக்கிய பேருந்துகளில் 600 மாணவர்களை கொண்டு கோவை மாநகராட்சியினர் தூய்மை பணியில் ஈடுபட்டனர். கோவை மாநகராட்சியை தூய்மையான நகரமாக மாற்ற வேண்டும் என கிளீன் டச் நிறுவனத்துடன் மாநகராட்சி நிர்வாகமும் இணைந்து மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மாநகராட்சி ஆணையாளர் பிரதாப் மற்றும் துணை மேயர் வெற்றிசெல்வன், மாமன்ற உறுப்பினர்கள் ஆகியோர் தூய்மை பணிகளை துவக்கி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து ஒரே நேரத்தில் கோவையில் உள்ள 6 முக்கிய பேருந்துகளில் 600 கல்லூரி மாணவர்களை கொண்டு மாநகராட்சி தூய்மை பணியில் ஈடுபட்டனர். இவர்களது இந்த நிகழ்வு நோபல் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தது. தொடர்ந்து மக்கள் பேருந்து நிலையங்களை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் மாநகராட்சி ஆணையர் பிரதாப் வேண்டுகோள் விடுத்துள்ளார்.